இந்த முழுசாக இந்த போக யோகத்தை பற்றி, இந்த போக யோக காட்சி பதிவை நீங்கள் பார்த்து முடிக்கையில் உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா, இந்த இந்த புகை மது இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த போகத்திலேருந்து மீண்டு எப்படி வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து நித்திய பஞ்சசக்தி முறை, இரண்டாவது தகுதி. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நித்திய பஞ்சசக்தி முறை பின்பற்றணும் அப்படிங்கிறதான் நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் தொன்று தொட்ட நம்மளுடைய பகுருளியாற்று நாகரிகம் உணர்த்திய உண்மை. நம்மளுடைய ஆதி தமிழ் சமூகத்தில் உலகத்திலேயே முதன் முதல் தோன்றிய மருத்துவ முறை நித்திய பஞ்சசக்தி முறை. இந்த நித்திய பஞ்சசக்தி முறையிலிருந்து தான் எல்லா மருத்துவ முறைகளுமே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய அக்குபஞ்சர்லேருந்து அலோபதிக்கிலேருந்து சித்தாலேருந்து ஹோமியோபதியிலேருந்து மலர் தெரப்பி கலர் தெரப்பி நீர் தெரப்பி இந்த மாதிரி எல்லா மருத்துவ முறைகளும் தோன்றியது, எல்லா மருத்துவ முறைகளுக்கும் தாய் மருத்துவ முறை இந்த நித்திய பஞ்சசக்தி முறை. மனித குலத்தில், தமிழ் மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய மருத்துவ முறை இந்த நித்திய பஞ்சசக்தி முறை. ஐந்து விதமான சுத்தி முறைகளை பின்பற்றுறவங்களாக இருக்கணும். இந்த ஐந்து விதமான சுத்தி முறைகள் என்னென்ன அப்படின்னு நான் இங்கே சொல்ல ஆரம்பித்தேன்னா இது ரொம்ப விரியும். இதை பற்றி நான் தனியாகவே நான் பண்ணியிருக்கிறேன். நித்திய பஞ்சசுத்தி முறை, சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை பெற சித்தர்களின் நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ முறையை நான் தனியாக இந்த மருத்துவ முறையாக புத்தகமாக எழுதியிருக்கிறேன், காட்சி பதிவாக பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதன் மூலமாக இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குற்ற உணர்வு இல்லாத மனம். நீங்கள் குற்ற உணர்வோடு என்ன செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நோய் வரும். கேன்சர் வரும் அப்படின்னு நினச்சி தம்மடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும். கையடித்தா கைகாலெலாம் ஆடும் அப்படின்னு நினச்சி கையடிச்சிங்கன்னா, ஐயோ கையடிக்கிறது தப்பே அப்படி இப்படின்னு நினச்சி கையடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைகால் ஆடும், நரம் தளர்ச்சி வரும். துணிவு. சிவம்னா என்ன அப்படின்னா, சிவம்னா துணிவு. சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதை பார்த்து பயப்படக்கூடாது. சாமியை பார்த்தே பயப்பட்டவன் கிடையாது சைவ நெறியாலும். சிவபெருமானே வந்து நின்ற போது கூட, கற்றைவார் சடையார் நெற்றிக் கண்ணை சிறிதை காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உண்பரர் பதிபோலாக முற்று நீர் கண்ணானாலும் ஒளிந்தனும் பாடல் குற்றம் குற்றமேன்னு சொன்னவன் சிவனடியார். சிவனை பார்த்து கூட தான் வணங்கும் தான் வழிபடும் இறைவனே வந்து நின்ற போதும் அஞ்சாமல் துணிவோடு இருந்தவன் சிவனடியார். இவங்களை தான் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பயமற்ற துணிவு, இந்த தம்மடிக்கிறது அப்படிங்கிறது, இதனால் எனக்கு எந்த விதமான தீமையும் வராது. எல்லாத்துலேயும் தான் நச்சு இருக்குது, சீரட்லேயும் நச்சு இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நச்சு இல்லையா, காற்றில் நச்சு இல்லையா, நீரில் நச்சு இல்லையா, எல்லாத்துலேயும் நச்சு இருக்குது. இந்த நச்சுக்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணாது. ஆழந்தான் உகந்து அமுது செய்தவனாகிய இறைவனினுடைய அடியவர் நாம். இந்த நச்சுக்கள் நம்மளை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது. எனவே அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இது அப்பர் பெருமானோட வாக்கு. இந்த வாக்கை மனசில் நினச்சிட்டு பயப்படாமல், குற்ற உணர்வு இல்லாமல் சந்தோஷமாக போகங்களை அனுபவிக்கணும். பாம்பு கடித்து பொழைச்சிக்கிட்டவனு உண்டு, புல்தடிக்கு விழுந்து செத்து போனவனு உண்டு. நம்முடைய தமிழ் சமூகத்தில் நம்ம பழமொழிகளாக நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பதட்டமும் பயமும் தான் நம்மளை கொள்ளும். அதனால் குற்ற உணர்வோட போகங்களை அனுபவிக்கக்கூடாது. குற்ற உணர்வு இல்லாத துணிவில் போகங்களை அனுபவிக்கணும். அடுத்து நான்காவது தகுதி நிதானம், அவசரத்தன்மை இல்லாத நிதானம். அவசர அவசரமாக நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது வந்து நோயாக தான் மாறும். அது செக்ஸாக இருந்தாலும் சரி, சுய இன்பமாக இருந்தாலும் சரி, புகைப்பிடிக்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக தம்மடிச்சுட்டு போகிறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், பஸ்ஸு வந்துருமோங்கிற அவசரத்தன்மை இப்படியே புகைப்பிடிச்சிட்டே இருப்பான். இதே மாதிரி வாழ்க்கையினுடைய அழுத்தங்களை சாக்கு வச்சு வேக வேகமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வேகமான வாழ்க்கை முறையில் வேக வேகமாக தம்மடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அவசரத்தன்மையோடு அனுபவித்தோம்னா அது நோயாக தான் மாறும். அதே மாதிரி செக்ஸும் அப்படி தான்,
சுய இன்பமும் அப்படித்தான். சுய இன்பம் அவசர தன்மையோடு இப்போ பசங்கள்லாம் சுய இன்பம் எப்படி பண்ணுறாங்க, பருவம் எய்திய உடனே முதல்ல சுய இன்பம் பழக்கம் தப்பு அப்படின்னு அவனுக்கு தோணும், கதவை சாத்திக்கிடுவான். ஆனால் 2 நிமிஷம்தான், 2 நிமிஷத்தில் சக்க சக்க சக்கச்சின்னு கையடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு பேரே வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்படின்னு பசங்க சொல்லியிருப்பாங்க. எப்படியாவது விந்து அவுட் பண்ணிடணும், அது எவ்வளோ சீக்கிரம் நிகழ்ந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி அவசரத்தன்மையோட சுய இன்பமாக இருந்தால், அதாவது செக்ஸும் பெண்ணினுடைய இன்பத்தை பற்றி அவன் நினைக்கவே மாட்டான். எப்படியா வேக வேகமாக சக்கு சக்குன்னு பண்ணிவிட்டு சமன் அவுட் ஆன உடனே, ஸ்பெர்ம் அவுட் ஆன உடனே வேகமாக வந்துடுறது. எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பெர்ம் அவுட் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரமாக அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அவசரத்தன்மையோடு அனுபவித்தோம்னா அது நோயாக தான் மாறும். அதனால் அவசரத்தன்மை இல்லாத நிதானம் அப்படிங்கிறது ஆண்களுக்கான தகுதி. இது இப்படி பெண்களுக்கு இன்னொரு பக்கம் மாறும். பெண்களுக்கு வந்து வேகம்தான் தகுதி, நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷன் ஆக்சன் தான் தகுதி. ஆனால் இயல்பில் வந்து ஆண்கள் வந்து வேகமாக இருப்பாங்க, அதனால் வந்து ஸ்லோ மோஷன் தகுதியாகுது. அவசரத்தன்மை இல்லாத நிதானம் தகுதியாகுது. நிதானமாக இருந்தால் தான் போகங்களை நாம் அனுபவிக்க முடியும், சலிக்க சலிக்க அனுபவிக்க முடியும். இந்த நிதானத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு அந்தந்த போகங்களை பற்றி நம்ம சொல்லையில், சுய இன்பு பற்றி பார்க்கையில், செக்ஸ் பற்றி பார்க்கையில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே நிதானம், அவசரத்தன்மை இல்லாத நிதானம் அப்படிங்கிறது தகுதி அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தல். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தல் அப்படின்னா என்ன? இது வந்து 5வது தகுதி, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்தல். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எது எந்த டைம் எந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லிடுவாங்க அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி. அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், எந்திரிக்கிறவங்க தான் தம்மு தண்ணி சுய இன்பம் செக்ஸ் நான் வெஜிடேரியன்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி எந்த பயனுமே அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிற இந்த பழக்கம் நம்மளுடைய காலத்தில் மறைஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா, 4 பேர் 4 விதமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க, 4 விதமான லைஃப் ஸ்டைலு. அப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிட்டுருப்பார், அவர் வேணால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கலாம். பையன் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டுருப்பான், ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்குறதே 2 மணிக்கு தான் தூங்குவான். அவனை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் போட முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா அது அவனுக்கு துன்பத்தை தான் தரும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காத பையன் இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அதிகாலை நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம்? நீங்கள் அதிகாலை நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே அழகாக இருக்கும். இந்த செடி கொடி மரம் எல்லாமே அழகாக இருக்கும். ஏன் அழகாக இருக்குது, அழகாக தெரியுது? அழகு அப்படின்னா மிளிர்வாக இருக்கும். அந்த மிளிர்வு அந்த செடி கொடி எல்லாத்துகிட்டையுமே ஏன் இருக்குது அப்படின்னா, அதிகாலை நேரத்தில் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி உயிர் அணுக்கள் உயிர் ஆற்றல் இறங்கி வரும். அந்த உயிர் ஆற்றலை உயிர் அணுக்களை உள்வாங்கியதுனாலும் உள் வாங்குவதற்காகவும் அந்த செடிகள் எல்லாம் மிளிர்வாக இருக்குது. அழகு மிளிர அப்படியே பூத்து குலுங்குது காலையில் அதிகாலையில். இப்போ இந்த உயிர் ஆற்றலை உயிர் அணுக்களை உள்வாங்குது. இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி உயிர் அணு உயிர் ஆற்றல் கீழிறங்கி வரக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர். பிரம்மன்னா படைப்பு கடவுள், படைப்பு கடவுளுக்கான நேரம். பூமியில் படைத்தல் தொழில் நிகழணும் அப்படிங்கிறதுக்காக விண்ணிலிருந்து உயிர் ஆற்றல் உயிர்மை தன்மை உயிர் அணுக்கள் மண்ணை நோக்கி இறங்கி வருது. அந்த நேரத்தை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நிகழுது அப்படின்னா, நமக்கு வெளியில் நிகழுது. நமக்கு வெளியில் அப்படின்னா இந்த பூத உடலாகிய இந்த நமக்கு வெளியில் நிகழுது. வெளியில் நிகழ்கிறதுனால இதுக்கு பேர் அக பிரம்ம முகூர்த்தம், புற பிரம்ம முகூர்த்தம் பேர். நமக்கு வெளியில் நிகழ்கிறதுனால புற பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர். இதே மாதிரி நமக்கு உடம்புக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு பிரம்ம முகூர்த்தம் நிகழும், அதுக்கு பேர் வந்து அகபிரம முகூர்த்தம் அப்படின்னு பேர். அது என்ன உடம்புக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் நிகழுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ புறத்தில் அதாவது இந்த அண்டத்தில் ஒரு பிரம்ம முகூர்த்தம் நிகழுது அப்படின்னா,
கண்டிப்பாக அது அகத்துலேயும் நிகழணும், அதாவது நம்மளுக்குள்ளேயும் நிகழணும். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு இல்லையா, அதனால் நம்மளுக்குள்ளே ஒரு பிரம்ம முகூர்த்தம் நிகழுது. அந்த பிரம்ம முகூர்த்தம் என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பேர் வந்து அகபிரம்ம முகூர்த்தம் பேர். அதாவது நம்மளுக்குள்ளே உள்ள விண்ணிலிருந்து நம்மளுக்கு விண்ணு வெற்றிடம் எம்டி ஸ்பேஸ் எங்கே இருக்குது, நம்மளுடைய இதயத்தில் இருக்குது, நம்மளுடைய தலைக்குள்ளே இருக்குது. இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திலிருந்து மேலிருந்து நம்ம உடம்பில் உள்ள மேலிலிருந்து மேல் பகுதியிலிருந்து கீழ் நோக்கி உயிர் அணு உயிர் ஆற்றல் இறங்கும். அப்படி இறங்கி வரக்கூடிய நேரம் அகபிரம முகூர்த்தம் பேர். எப்போ இது நிகழும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையை பார்க்குறீங்க, அல்லது நீலப்படம் ப்ளூ ஃபிலிம் பார்க்குறீங்க, செக்ஸ் பண்ணிகிட்டு கலவி பண்ணிகிட்ருக்குற ஒரு செயலை, இந்த நேரத்துலலாம் உங்களுக்குள்ளே என்ன நிகழும் அப்படின்னா, உங்களுடைய ஆண்குறி விரைப்பாயிரும், விரைப்பாக டெம்டேஷன் ஆகி விரைப்பாகி அப்படியே நிமிர்ந்து நிற்கும். ஏன் நிமிர்ந்து நிற்கிது அப்படின்னா, உங்களுக்குள்ள உள்ள மேல் நோக்கி மேலிலிருந்து கீழ் நோக்கி உயிர் அணுக்கள் இறங்குது, இறங்கி பெனிஸ் வழியாக போய் ஒரு பிறப்பை உருவாக்கணும், ஒரு உயிரை உருவாக்கணும், அதுக்காக கீழ் நோக்கி இறங்குது. அதனால் பிறப்புறுப்பு வந்து ஆண்குறி வந்து விரைப்பு தன்மையோடு இருக்குது. இப்போ ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், அகபிரம முகூர்த்தம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த அகபிரம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கணும். அதாவது நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் பொழுது, உறங்கி எந்திரிக்கும் பொழுது, நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க, 6 மணிக்கு எந்திரிங்க, 11 மணிக்கு எந்திரிங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கி எந்திரிங்க, ஆனால் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் பொழுது உங்களுடைய ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்கணும். இதுதான் வந்து அகபிரம முகூர்த்தம் பேர். அகபிரம முகூர்த்தத்தில் 70 அப்படின்னு அர்த்தம். நம்ம பெரியவங்க புறத்தை விட அகத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புற பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதும், அதாவது அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கிறதும் எந்திரிக்காததும் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து, உங்களுடைய வாழ்க்கை சார்ந்து எப்படி வேணாலும் எந்திரிக்கலாம் எந்திரிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஆனால் அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ஆண்மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை. இப்போ செக்ஸ் உணர்வு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஆண்குறி விரைப்பாகுது. செக்ஸ் உணர்வே இல்லாத ஒரு 3 வயசு பையன், அவனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அவனுடைய ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா அவன் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் அந்த பையன். ஒரு 5 வயசு பையன், 3 வயசு பையன்லாம் நீங்கள் பார்த்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தூங்கி எந்திரிக்கையில் ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்கும். ஏன் 1 வயசு பையனை கூட எடுத்துக்கோங்க, தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்கும், அப்புறம் யூரின் அடிச்சிருவான், அப்புறம் சின்னதாயிரும் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி தான் நீங்களும் தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஆண்குறி விரைப்பு தன்மையோடு இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே யூரினோட தாக்கம் சிறுநீரினுடைய தாக்கம் வந்துடும், சின்னதாயிரும், அப்புறம் போய் யூரின் போயிட்டு நம்ம இயல்பாக இருப்போம். இந்த தன்மை தான் ஒரு ஆண்மகன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். இந்த அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கலை அப்படின்னா, அவன் வந்து ஆரோக்கிய குறைபாடோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் தகுதி. இந்த போகங்களை அனுபவிக்கிறது தகுதி. இந்த அகபிரம முகூர்த்தத்தில் ஒரு பையன் எந்திரிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவன் தம் அடிக்கிற பழக்கம் வச்சுன்னா தம் அடிக்கிறத நிப்பாட்டிடணும், தண்ணி அடிக்கிற பழக்கம் வச்சுன்னா தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிடணும். அந்த தன்மையை ஏற்படுத்தணும், அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற தன்மையை ஏற்படுத்தணும். ஏற்படுத்திக்கிட்டு அப்புறமா போகங்களை அனுபவிக்கலாம். இதான் வந்து தகுதி. முக்கியமான தகுதியே நாமளே செக் பண்ணிக்கிறது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுனுடைய பரிசோதனை பண்ணிக்கிறது இந்த முறை தான். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம உடம்பில் உயிர் அணுக்கள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உயிர் ஆற்றல் உயிர்மை தன்மை நம்ம உடம்பில் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உயிராற்றல் இருந்துச்சு, உயிர்மை தன்மை இருந்துச்சு, உயிரணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக செலவு பண்ணி இன்பங்களை அனுபவிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் இன்பங்களை அனுபவிக்கலாம். 10,000 ரூபா இல்லாமல் அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் கடனாளி ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் அந்த உயிரணுக்களையும், நீங்கள் உயிரணுக்களே இல்லாமல் உயிரணுக்கள் இல்லை குறைவாக இருக்கையில் நீங்கள் தம் அடிச்சிங்க, கையடிச்சிங்க, தண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உயிரணுக்கள் நிறைவாக வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக உயிரணுக்களை செலவு பண்ணி இன்பங்களை அனுபவிக்கலாம். இந்த உயிரணுக்கள் நிறைவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஆண்குறி
விரைப்புத்தன்மையோடு இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகுதி. சரி, இந்த ஆண்குறி, இந்த அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற தன்மை, இந்த ஆண் தூங்கி எந்திரிக்கையில் ஆண்குறி விரைப்புத்தன்மையோடு இருக்கிற தன்மை எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அது நீங்கள் ஆரோக்கியத்தை, உங்களுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கிற பொறுத்து நீண்டு போயிட்டே இருக்கும். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, 100 வயசில் கூட நீங்கள் இந்த அகபிரம முகூர்த்தத்தில் தூங்கி எந்திரிக்க முடியும். 100 வயசில் கூட இந்த போகங்களை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். ஏன்னா தமிழனுக்கு வந்து சாவுங்கிறதே கிடையாது. சிதர்கள் வழியில் ஹியூமன் அனாட்டமி, மனித உடற்கூறியலை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெரியும். சாவுங்கிறதே கிடையாது. 100 வயசில் செத்து போகிற ஒரு தமிழனை பார்த்து நான் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் என்னால் சொல்ல முடியும், பாவம் அல்பாயுசில் போயிட்டான் அப்படின்னு. ஏன்னா 100 வயசில் கூட நீங்கள் இந்த அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற தன்மையை பாதுகாத்து வச்சுக்கிற முடியும். அது எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது? இந்த அகபிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற தன்மை உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னா, அந்த தன்மையை எப்படி ஏற்படுத்துறது, இந்த தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த தகுதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 6வது தகுதியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 6வது தகுதி என்ன அப்படின்னா, தனக்காக அனுபவிக்கும் மனநிலை. இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த கை அடிக்கிறது, செக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நமக்காகத்தான் அனுபவிக்கணும், அடுத்தவங்களுக்காக அனுபவிக்கக்கூடாது. ஆனால் இந்த இன்பங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் அடுத்தவங்களுக்காகத்தான் அனுபவிக்கிறாங்க, தனக்காக அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்னா மாப்பிள்ள தம் அடிக்கிற அப்படின்னா, என் ஆள் இன்னொருத்தனை பார்த்துருச்சுடா அதனால் தம் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஏன்டா தண்ணி அடிக்கிற அப்படின்னா, என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கல அதனால் நான் தண்ணி அடிக்கிறேன். இந்த மாதிரி எதுனாலும் ஒரு சாக்கு சொல்லி அடுத்தவங்களுக்காகத்தான் அவங்க வந்து இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. செக்ஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த பிள்ளைய நான் வந்து அந்த பிள்ளைகிட்ட நான் ஆம்பளைன்னு காட்டிடணும், எப்படியாவது அந்த பிள்ளைய இது பண்ணிடணும், இவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2வது பட்சமாக தான் இருக்குது. இதனால தான் இன்றைக்கி கண்ட கண்ட மாத்திரையை வாங்கி போட்டு குறிய டெம்டேஷனாக வச்சுக்கிட்டு உணர்வே இல்லாத, உணர்வற்ற, மரத்து போன பிறப்பான ஆண்குறியோட அந்த பிள்ளையை எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட ஆம்பளைன்னு நிரூபிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இவங்களும் மெடிக்கல் ஷாப்பில் எப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மருந்து கடைகள்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் கண்ட மெடிக்க வயக்கரா டேப்லெட்னு ஊத்துட்டே இருக்கிறாங்க. பசங்களும் அதை சாப்பிட்டு போய் நிறைய கெட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம தனக்காக அனுபவிக்கும் மனநிலை, நமக்காகத்தான் நாம் அனுபவிக்கிறோம். என்னுடைய உயிர் ஆனந்தப்படுவதற்காக நான் தம் அடிக்கிறேன், என்னுடைய உயிர் ஆனந்தப்படுவதற்காக நான் தண்ணி அடிக்கிறேன், என்னுடைய உயிர் ஆனந்தப்படுவதற்காக நான் செக்ஸ் பண்ணுறேன், அசைவம் சாப்பிட்றேன், சுய இன்பம் பண்ணுறேன். இப்போ தனக்காகத்தான் அனுபவிக்கிறோமே ஒழிய அடுத்தவங்களுக்காக கிடையாது. 7வது தகுதி என்ன அப்படின்னா, இறைவனின் திருநாம பிரயோகம், இறைவனினுடைய திருநாமத்தை சொல்வது. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு முறைகளுக்கும் ஒரு இறைவனினுடைய திருநாமம் பிரயோகம் பண்ணணும், சொல்லணும். இறைவனின் திருநாமம் சொல்வது தான் தகுதி. அது என்ன திருநாமம் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு முறைகளுக்கும் ஒவ்வொரு இறைவனினுடைய திருநாமம் இருக்குது. இப்போ நித்திய பஞ்சசுத்தி முறைக்கான இறைவனினுடைய திருநாமம் எது அப்படின்னா, சிவசிவ. சிவசிவ என்றிட தீவினை மாளும் அப்படின்னு அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களினுடைய வாக்கு. தீவினை மாளணும். இப்போ நித்திய பஞ்சசுத்தி முறை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, தீவினை மாளறதுக்கு தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம், தேவையில்லாதவைகளை எல்லாம் தூக்கி வெளியில் எறிகிறது. எது தேவையில்லை? நோய் தேவையில்லை. இந்த நோய்களை நம்ம உடம்புல இருந்து தூக்கி எறிகிறதுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நித்திய பஞ்சசுத்தி முறை. அப்போ அந்த நித்திய பஞ்சசுத்தி முறை நம்ம பண்ணையில் சிவசிவ அப்படின்னு இறைவனினுடைய திருநாமத்தை சொல்கிறோம். இது நம்ம அந்த நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற அந்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அடுத்து சத்திய பஞ்சவஸ்து. இதைத்தான் வந்து நான் கைலையிலிருந்து கைலைக்கு அப்படிங்கிற பேரில் நான் புத்தகமாக எழுதியிருக்கிறேன். அந்த கைலையிலிருந்து கைலைக்கு அந்த புத்தகத்துக்குள்ளே இது ஒரு பகுதியாக வரும். இதற்கான தேவை என்ன அப்படின்னா, இதற்கான இறைவனின் திருநாமம் என்ன அப்படின்னா, நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க அப்படின்னு திருவாசகம் துவங்குது இல்லையா, அந்த நமச்சிவாய. இது எதுக்காக அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியில் தூக்கி எறிஞ்ச பிறகு நம்ம உடம்புக்குள்ள
கொண்டு போய் வச்சுக்கணும், மனசுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும். யாரை கொண்டு போய் வச்சுக்கணும்? சிவத்தை கொண்டு போய் வச்சுக்கணும், சிவபெருமானை கொண்டு போய் வச்சுக்கணும். இது சிவபெருமான் சிவம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பகுத்தறிவு நெறியாளனாக இருந்தீங்க அப்படின்னா அன்புன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி அன்பை சிவத்தை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய இறைவனினுடைய திருநாமச் சொல் என்ன அப்படின்னா நமச்சிவாய. நமச்சிவாயன் நம்ம வந்து சொல்லணும். நமச்சிவாயன்னு சொன்னோம் அப்படின்னா தான் போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இறைவன்கிட்ட போகிறோம். அப்படி போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இறைவன்கிட்ட போனோம் அப்படின்னா நமச்சிவாயன்னா சொல்லணும். நம சிவாய அப்படின்னோ அல்லது முன்னாடி பின்னாடியும் பிரணவமோ அது இதுவோ சேர்த்தோ எதுவுமே சொல்லக்கூடாது. இங்கே வந்து இச்சையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஏன் இச்சையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே நம்ம இறைவன்கிட்ட போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த இச்சையும் சேர்த்து சொல்கிறோம். நமச்சிவாயன்னு சொன்னால் ஆறு எடுத்து வரும். ஆனால் இச்சு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து தமிழில் வந்து மதிப்பு கிடையாது. ஒற்று எழுத்துக்களுக்கு வந்து மதிப்பு கிடையாது. குரில் தனித்த ஒற்று குரில் தனித்தும் குரில் தனித்த ஒற்றும் நேர செய்தான். இருக்குறில் இணைந்தும் இருக்குறில் இணைந்த ஒற்றும் நிறைய செய்தான். அப்போ நம்ம சீர்பிரிக்கையில் ஒற்றுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல. இந்த மதிப்பே இல்லாத இந்த ஒற்றையும் சேர்த்து இச்சையும் சேர்த்து நமச்சிவாயன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மதிப்பே இல்லாத போகங்கள், இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கையடிக்கிறது, செக்ஸ் பண்ணுறது, இந்த போகங்களையெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே சாமிகிட்ட போகிறதுனால இந்த இச்சையும் சேர்த்து நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் சொல்ல வேண்டிய இப்படி போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே சாமிகிட்ட போகிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய இறைவனின் திருநாம சொல்லு நமச்சி.